சுங்கவாசத்திரம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது குறித்து மேலும் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், முழு விவரத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கூடிய ஒரு செல்போனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் வந்து பணியாற்றக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 போட்டோர் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டம் மற்றும் தொழிற்சாலை முன்பாக போராட்டம் பல்வேறு கட்டங்களில் போராட்டம் நடத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நேற்று இரவு முதல் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 16-18 மணி நேரத்துக்கு பின்பாக தான் இந்த போராட்டமானது முடிவு கொண்டது. இந்த போராட்டம் எதற்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அதாவது இந்த பெண்கள் வந்து பணியாற்றி விட்டு தங்கும் தனியார் தங்கும் வீட்டில் தங்கும் போது அவர் வந்து சரியான உணவு வழங்கவில்லை, தரமற்ற உணவு வழங்கியதன் காரணமாக அந்த பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்டவர் வந்து தொடர்ச்சியாக வாந்தி மயக்கம் பல்வேறு பிரச்சனை காரணமாக மருத்துவமனைகள் அனுமதிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் போது 200 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினாலும் கூட 2 பேர் அந்த பணி தனியார் தொழிற்சாலை பெண்கள் வந்து உயிரிழந்ததாக கூறியும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று முதல் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 போட்டவர் வந்து இங்க சுங்கவாசத்துறம் பகுதியில் வந்து சென்னை பெங்களூர் மற்றும் பெங்களூர் சென்னை இந்த 2 சாலையிலுமே அமர்ந்து தொடர்ச்சியாக சாலை மறியல் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக போக்குவரத்தும் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு உள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய இடத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டி மற்றும் மாவட்டத்துறை எஸ்பி காவல்துறை அதிகாரி மற்றும் தொழிற்சாலையுடைய நிர்வாகம் மற்றும் பல்வேறு தரப்பா போராட்டம் வந்து இந்த காலையில் முதலே நடத்திக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் வந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படாதன் காரணமாக தொடர்ச்சியாக இப்போ தற்போது வந்து தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமன் மசன் 2 அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் தற்போது பேச்சுவார்த்தை இழந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் வந்து இந்த போராட்டம் வந்து தற்போது முடிவுக்கு வந்து சாலை மீறல் போராட்டம் வந்து தற்போது வாபஸ் வாங்கப்பட்டு தற்போது போக்குவரத்து என்பது மீண்டும் வந்து துவங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட நேற்று இரவு முதல் தற்போது கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கடுமையான ஒரு போக்குவரத்து ஏற்பட்டது. சென்னையிலிருந்து பெங்களூர் சாலை மற்றும் பெங்களூர்ல இருந்து சென்னை சாலை இந்த 2 சாலையுமே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சுங்கவாசத்துறம் ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி காஞ்சிபுரம் புன்னிரகம் பல்வேறு இடங்களில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து என்பது மீண்டும் துவங்குகிறது செல்வராஜ். தகவலுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.